இந்த இடத்துல ஒரு பாம்பு நிற்குது. இது ஓகே ஒன்று கிடைக்குது. கிளம்பி ரோம்ரா சாமி. நான் விஜய், என் கூட வந்திருக்கிறது சிதம்பரம், அப்புறம் ஹரிசு. இன்றைக்கி டேட் என்னென்னா சண்டே 14 மே 2023. இந்த இடத்துக்கு தான் நாங்கள் தூண்டி போட வந்திருக்கோம். இது வந்து என்னடா ஊர், வேட்டைக்காரன் பட்டி கம்மா. இது போன தடவை வந்தோம், போன தடவை வந்தப்போ அங்கிட்டு சின்ன சின்ன மீனாக கிடச்சிச்சு. இந்த சைடு நல்லா பெரிய மீனாக கிடச்சிச்சு. ஆனால் நிறைய பேர் தூண்டி போட்டால் இந்த தடவை காணா நிறைய மீன் செத்து செத்து மிதக்குது. இந்த ஒன்று நிறைய ஜிலேபி தான் அம்பிட்டோம், நிறைய மீன் மிதக்குது. இந்த இங்கே ஒன்று செத்து கிடக்கு, இந்த உள்ளே ஒன்று கிடக்கு. கடிக்குமான்னு தெரில, போட்டு பார்ப்போம். போட்டு பார்த்துட்டு இன்றைக்கி நாள் எப்படி அமையுதுன்னு பார்ப்போம். இங்கே நான் யூஸ் பண்ணுறது எப்பவும் போல் போல்றாடு தான். இது எத்தனை நம்பர் முள்ளுன்னு தெரில, 7 8 புழு தான் நாங்கள் இங்கே குத்தி போடுறோம். பெருசான முள், ஆ இது கொஞ்சம் பெருசு, நல்லா கட்டை புழுவாக அப்போ தான் எட்டணும். எல்லாம் மண்புழு தான். பாப்பம் கடிக்குதானே, கொஞ்சம் லேட்டாகும். எப்படியும் தெரியல, இந்த இடத்துல ஒரு பாம்பு நிற்குது. பூண்டி போட வந்தோம், தண்ணி பாம்பு. தெரியுதான்னு தெரியல, ஆனால் கண்டிப்பாக ஒரு நல்ல சைஸ் தண்ணி பாம்பு. உள்ள போயிட்டாப்புல அந்த கம்மாய்க்கு போனோமா, சரியான சம்பவமாகி போச்சு. அங்கே பார்த்தா அதில் மீன் இல்லை, பாம்பு கம்மா. அது ஃபுல்லாக பாம்பு தான், மீனே கடிக்கலை. சரி போன வாரம் இங்கே தான் வந்து போட்டோம். சரி மணி ஆகி போச்சா, சரி இங்கே கொஞ்சம் நேரம் போய் போட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பிடுவோம்ட்டு இங்கேயே வந்து போட ஆரம்பிச்சிட்டோம். இப்போ தான் ஒரு 3 மீன் பிடிச்சான், அதில் 1 மிஸ் ஆகிடுச்சு. தம்பி இப்போ தான் பிடிக்க ஆரம்பிச்சிருக்கேன், ஒரு 2 மீன் பிடிச்சிட்டான். பார்ப்போம் இன்னும் எத்தனை மீன் பிடிக்கிறோன்னு. இதை பிடிச்சி எனக்கு ஒரு இது என்னென்னா, ஜிலேபிக்கு கடலில் போய் போட்டு பார்த்தா மீன் கிடைக்குமான்னு தெரியலை. வேணா நான் அதை உயிரோடு வச்சுருந்து ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன். இது ஓகே ஒன்று கிடைக்குது. இது மேல் டிலாப்பியா கண்டுபிடிச்சு விட்டேன். இந்த எப்படி சார் ஒன்று கிடைக்குதுல்ல, இந்த ஒரே புழுதேன் போட்டுருக்கு. நல்ல கலர் புழுவா போட்டுருச்சுடா, மருத்துவம் அடிக்குது. இதெல்லாம் நம்ம தொட்டியில் போட்டு வளர்க்கலாம், மூத்தா இருக்குது கலர். எடுத்து போட்டு வளர்க்குறோம், உங்களுக்கு தான் கடிக்குது கெண்ட மாதிரி. ராக்கெட் கொட்டி மீன், வெயிலின் தாக்கம் கொடுமையாக இருக்குது. எவ்வளோ வேர்த்து இருக்குன்னு மூஞ்ச பார்த்தாலே தெரியும். தண்ணி எடுத்துகிட்டு வரல, இவ்வளோ தண்ணி இருக்க குடிக்க முடியாது. என்னங்க ப்ரோ, தண்ணி எடுத்துகிட்டு வரல வா. பெருசுன்னு நினச்சா நினச்சிங்க, தலட்டிருந்தேன். நல்லாயிருக்கு ஐயோ. இப்போதான் கூச்சாவு தொங்குறா. இப்போ என்ன ப்ரோ, தெரிச்சு ஒடியா வந்துக்கிட்டு இருக்கோம் நாங்களே. வெயில் அங்கே பேர் கடிச்சிருச்சு. வெயில் சரியான வெயில்ரா. கடைசி மீனை பிடிச்சிட்டு நாங்கள் கிளம்ப போகிறோம்டா.
ஆமாண்டா வெயிலுடா. வெயில்னால என்ன? வெயில்னால என்ன? மீனும் கடிக்கல. நீ வந்து பார்த்தா பாம்பு தானே இருக்கு. பாம்பு அவ்வளோ பாம்பு. கொஞ்சம் மேலே ஏற்றி போடுறா. பாம்பு பிடிக்கலாம்டா. அப்பாடா ஒருபடியா அந்த கடைசி மீன்ரா. ஆ கிளம்பி ரோம்ரா சாமி. மணி இப்போ 12:10. எங்களால் முடியலை, இங்கே இருக்கவும் இல்லை. இந்த ஒருத்தன் வரேன், ஒரு 2-3 வாரமாக நான் அவன்கிட்ட கேட்டேன், கண்டுக்கவே மாட்டேன்ட்டேன். இன்றைக்கி தான் வர்றேன். அவனும் வடாம்பி யார் அந்த பையன் தான் தூது கொடுத்தானா? இவன் தான் ஹரி. ஏற்கனவே வந்திருப்பான் நம்ம வீடியோவில். சொல், இன்றைக்கி எப்படி அமைந்ததுன்னு. சூப்பராக அமைந்துருச்சு. மேலே பார்த்து பேசு, அப்போ தான் நல்லாயிருக்கு. ஒரே பாம்பாக தான் இருந்துச்சு. எங்கிட்ட ஃபஸ்ட்டு போட்டோம், பாம்பாக தான் இருந்துச்சு. மீனே இல்லை, எல்லாம் செத்து செத்து கிடந்துச்சு. அப்புறம் எங்கிட்ட போய் போட்டோம், ஒரு 10 மீன் மாட்டுச்சு. அதை எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. நீங்கள் சொல்லுங்கள் ப்ரோ, உங்களுக்கு எப்படி அமைஞ்சிச்சு? எனர்ஜி லெவல் இல்லை ப்ரோ பேசுகிறேன். கீழே சவட்டிருச்சு வெயில் போட்டு. எல்லோரும் கேட்டு செத்து சுண்டாம்போ விட்டா செத்து மஞ்ச. இப்போ தான் மூஞ்சியை கழுவுனோம். அதனால தான் ஓரளவுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குது. அவ்வளோதான், வீட்டுக்கு போக வேண்டியதுதான். நன்றி, வணக்கம். சுதந்திரம். நன்றி. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.